வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, கோடீஸ்வர யோகம். இது தலைப்பு. ஒரு ஜாதகரை அதிர்ஷ்டசாலி என்று சொல்லும் பொழுது பாவர்கள் வழுக்கக்கூடாது, சுபர்கள் கிடக்கூடாது என்று சொல்வது உண்டு. குறிப்பாக எத்தகைய யோகம் அமையப்பட்டிருந்தாலும் அந்த அமைப்பிற்குள்ளும் அந்த யோக கிரக அமைப்பையோ எட்டாம் அதிபதி சேரவோ பார்க்கவோ கூடாது. சேர்ந்தால் பார்த்தால் குடம் பாலில் துளி விஷம் போல் ஆகிவிடும், யோக பங்கமாகிவிடும். அதே போல் கேந்திராதிபதியும் கோணாதிபதியும், அதாவது 1, 4, 7, 10 அதிபதிகள், 5 மற்றும் 9 அதிபதிகளோடு பரிவர்த்தனை அமைப்பில் இருந்தால் ஜாதகர் பெரிய அளவில் நெருக்கடி இல்லாமல் இருப்பார். அதிர்ஷ்ட காற்று அடித்து கொண்டு இருக்கும் என்று கூட சொல்லலாம். இனி வசதியான வாழ்க்கைக்கு வருவோம். பிறந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 2 சுக்கிரன் இருந்தால் நிச்சயமாக வசதியான வாழ்க்கை அமைந்துவிடும். அதற்கு ஏற்றாற்போல் அவரின் ஜாதகத்தில் அடுத்தடுத்த தசா அமைப்புகள் யோகமானதாகவே இருக்கும், நீண்ட தசாவாகவும் அமையும். ஒரு ஜாதகத்தில் 2 9 குடையவர்கள் கூடி 11 இருந்தாலும் லக்னாதிபதியோடு 9 குடையவர் கூடி 11 இருந்தாலும் பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள், இல்லாவிட்டாலும் செல்வந்தராக மாறிவிடுவார்கள். ஜாதகத்தில் 2 மற்றும் 11 அதிபதிகள் பரிவர்த்தனை அமைப்பில் இருந்தாலும் இருவரும் கூடி 2 அல்லது 11 இருந்தாலும் செல்வ யோகத்தை தரும். சிலர் குடும்ப பாரம்பரியத்தின் வழியாக முன்னேற்றம் அடைவார்கள், சிலர் சொந்த முயற்சியால் முன்னேற்றம் அடைவார்கள். 3 அதிபதி நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி ராசி சக்கரத்தில் லக்னத்தில் இருக்க 2 அதிபதி 2 ஆட்சி பெற்றால் சொந்த முயற்சியில் செல்வந்தர் ஆவார். இன்னும் சிலர் செல்வந்தர்களாக இருப்பார்கள், கையில் நிறைய பணம் புரளும், ஆனால் வெளிப்பார்வைக்கு தெரியாவிட்டாலும் தங்கள் வசதிக்கு மீறிய கடனோடு அல்லாடி கொண்டிருப்பாங்க. இதற்கான காரணம் என்ன? ஜாதகத்தில் 2 இடத்தில் சனி ராகு கேது போன்ற பாவர்கள், அல்லது 2 இடத்தில் 6 மற்றும் 8 அதிபதி, அல்லது 6 மற்றும் 12 அதிபதி, அல்லது 8 மற்றும் 12 குடையவர்கள் இருந்தால் எத்தனை பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தடுமாற்றம் இருக்கும். அல்லது சகட யோக அமைப்பானது இருந்து அந்த அமைப்பானது லக்னத்தில் அல்லது 2 இடத்தில் அமைய பெற்றாலும் பொருளாதார சிக்கல் இருக்கும். சகட யோக அமைப்பு தெரியும் தானே? திரைய பாருங்க. கூரேணி குருவுக்கு வியமாரட்டில் குளிர்ந்த மதிதான் இருக்க சகட யோகம். அதாவது குரு இருக்கும் இடத்திற்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால் சகட யோகம். அதாவது ஏற்றத்தாழ்வு பொருளாதாரம். சகட யோகம் இருந்தால் 1 தசாக்காலம் உயர்த்தி 1 தசாக்காலம் தாழ்த்துவதாக அமையும். ஆனால் சகட யோகமும் அமைய பெற்று 2, 9, 11 கூறியவர்கள் 1 கூடி 12 இருந்தால் நாசிக் மிஷினையே கொடுத்தாலும் அவரால் நிதி ஆதாரங்களை நிலையாக வைத்திருக்க முடியாது, சொத்துக்கு மீறிய கடன் இருக்கும். சரி, இந்த கோடீஸ்வர யோகத்தில் பொய்களவு சூதுவாது எதுவும் இல்லாமல் சொந்த முயற்சியில் வெற்றி பெறுகிறவர்கள் யார் என்று பார்ப்போம். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதவங்க என்று பொதுவாக குரு உச்சம் பெற்றவர்களை சொல்வதுண்டு. பாவர்கள் சேர்க்கை இல்லாமல் கேந்திரத்தில் குரு ஆட்சி பெற்றவர்களை அப்படி சொல்வதுண்டு. தர்ம கர்மாதிபதி யோகம் ஜாதகத்தில் அமையப்பட்டிருந்தால் பழிபாவம் மனிதாபிமானம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. கன்னி லக்னத்திற்கும் துலாம் லக்னத்திற்கும் அமைய பெறுகிற தர்ம கர்மாதிபதி யோகம் அத்தகைய சுயநலமற்ற பொதுநலவாதியாக இருக்க வைக்கும். ஆனாலும் லக்னாதிபதியும் 2 அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிய நிலையில் 3 அதிபதி 3 இடத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகர் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டார். நேர்மையான வழியில்தான் செல்வம் தேடுவார். இன்னொரு விதியும் இருக்கு. சிற ராசிகள் இருக்கு இல்லையா, ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த வீட்டுக்குரிய கிரகங்கள்
ஒன்று, அவர்கள் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கணும். இல்லையா, இந்த ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்ப ராசிக்குள்ள இவர்கள் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இரண்டாம் அதிபதியாக வருகிற கிரகம் யாரோ, அவர் இவர்களோடு எந்த வீட்டில் இருந்தாலும் அவர் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டார். நேர்மையான வழியில் செல்வயோகத்தை பெறுவார் என்று சொல்லி மீண்டும் இன்னொரு செய்தி துளி தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.